தலைப்புச் செய்திகள். இளைஞர்களுக்கு உதவும் வகையில் நாட்டை கல்விசார் முனையமாக்க புதிய தேசிய கல்விக் கொள்கை உதவும் பிரதமர் நரேந்திர மோடி. பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் நடவடிக்கையாக மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் மூலதன செலவுகள் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று ஆய்வு. கூட்டுறவுத்துறை சார்பில் கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையை மேம்படுத்தும் ஆயுஷ்மான் சாகர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். கொரோனாவுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்று நாட்டின் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. தெலுங்கானா வெள்ள பாதிப்புகளுக்கு தமிழகத்தின் சார்பில் 10 கோடி ரூபாய் நிதி உதவி. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவுக்கு கடிதம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.